ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 ஐந்தாம் கணக்கு பார்க்கும். என்ன கொடுத்துருக்கோம்? கோணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட முக்கோணங்களை குறுங்கோணம் அல்லது செங்கோணம் அல்லது விரிகோண முக்கோணம் என வகைப்படுத்துக. அது என்னென்ன கோணம்னு சொல்லு. கோணங்கள் அடிப்படையில் கோணங்களை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்ப்போம். முதல் இது பார்ப்போம். 60, 65, 55 மூணு கோணமும் 90 உள்ளே இருக்குது, 90 விட குறைவாக இருக்குது. அப்படி இருக்க கோணங்கள்லாம் என்ன கோணங்கள்? குறுங்கோண முக்கோணம். இது என்ன முக்கோணம்? குறுங்கோண முக்கோணம். 90 டிகிரிக்கு உள்ள குறைவாக இருந்துச்சுன்னா 0 to 90 வரைக்கும் இருக்கணும். 90 வந்தாலே அது செங்கோண முக்கோணம் ஆயிடும். ஸோ இது குறுங்கோண முக்கோணம். ஓகே, அடுத்தது 90 டிகிரி இருக்கு, மிச்சம் 2 45 45 இருக்கு. ஒரு கோணம் 90 இருந்தாலே அந்த முக்கோணம் என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். 90னால என்ன கோணம்? செங்கோண முக்கோணம். அது என்ன முக்கோணம்? விரிகோண முக்கோணம். 90 மேலேயும் 180 இருக்கணும், விரிகோண முக்கோணம். இது எல்லாமே குறுங்கோணம் பாருங்க, 90 உள்ள இருக்கு. ஸோ குறுங்கோண முக்கோணம். கோணங்களின் அடிப்படை, பக்கங்களின் அடிப்படையிலும் எழுதலாம், கோணங்களின் அடிப்படையிலும் எழுதலாம். குறுங்கோண முக்கோணம். ஓகே, 90 டிகிரினா செங்கோண முக்கோணம், 90க்கு மேலே இருந்து 180 இருந்தால் விரிகோண முக்கோணம், 90க்கு உள்ளே இருந்துச்சுன்னா குறுங்கோண முக்கோணம். ஓகே.